பயணங்களின் காதல்னு சொல்லக்கூடலாம். இவர் வந்து ஜெசி ப்ரோ தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதலாவது பைக்கில் போகிறோம்ன்றாலே, டூர் போகிறோம்ன்றாலே வீடுகளில் விட மாட்டாங்களா, அப்படி இருக்கல வீட்டில் தர நம்பிக்கை சரியான ஒரு முறையில் பயன்படுத்துங்க. அது ட்ரிப்பே லைஃப் ஆகக்கூடாது, லைஃப்பில் ட்ரிப் இருக்கணும், அவ்வளோதான். யாருமே பெரிய ஆகலும் இல்லை, யாருமே சின்ன ஆகலும் இல்லை. ஆறு ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம்னா அதுக்கான எஃபெக்ட்ஸை போடணும். என்னடா கதைக்கிற, என்னடா நீ இப்படி இருக்க, உனக்கு சரி வராது அப்படின்றது. அதை விடுங்க. இப்போ தலைவர் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இலங்கையை சுற்றி ஒரு ரைடு போனாப்புலாம், எப்படி இருந்துச்சு அந்த ரைடு? ரைடு வந்து நல்லா இருந்துச்சு, இலங்கையை பற்றி ஒரு நன்மதிப்பு வந்துருச்சு. ஏன்னா எரவுன் ஸ்ரீலங்கா கடலோர பகுதிகள் மட்டும். இப்போ வந்து இனி அது முக்கியத்துவம் கொடுங்க, என்னதான் ஒரு முக்கியமான விஷயம். தமிழ் மோட்டோலோகஸ் கம்யூனிட்டியாக நாங்கள் அஞ்சு பேரும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹலோ பலிஸ் வெல்கம் பக்த சேனல், நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ ஏஜே டோல்ஸ். நான் இன்றைக்கி எங்கே இருக்கிறேன்னு சொன்னால், மட்டக்களப்பில் தான் இருக்கிறேன், மீன்பாடும் தேனாதுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் இருக்கிறேன். உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், நான் போஸ்ட் ஒன்றும் போட்டிருந்தேன், மொத்த உலகஸ் வந்து மீட் பண்ணக்கூடிய இது தான். வாங்க, அவன் யார் யாருன்னு உங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இவர் தான் மஸ்தி ப்ரோ, உங்களை எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து மெயினாக மொட்டோலோகஸ் இல்லை கூட அஞ்சு பேர பேர்கள் பேரில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிப்பேன், அதில் ஒருத்தர் தான் இவரும். மஸ்தி ப்ரோ, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல, எப்படி இருக்கீங்க? ஹர்ஷா ஜெரி ப்ரோ, சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா தமிழ் மோட்டோலோகஸ் கம்யூனிட்டியாக நாங்கள் அஞ்சு பேரும் சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மீட்டப்பும் இருக்குது. என்னை பொறுத்தவரையில் நான் மஸ்ஃபி, ட்ராவல் வித் மஸ்ஃபின்னு சொல்லி சேனல் வச்சுக்கிறேன். டிடபிள்யூஎம் பிளாக்ஸ் அண்ட் அடித்தாலும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அர்ஷாத் ப்ரோவுக்கும் நிறைய சப்போர்ட் கொடுங்க, எங்களுக்கும் சப்போர்ட் தாங்க. நான் வந்து ஸ்ரீலங்காவை சுற்றி ரெண்டு முறை ரைட் போயிருந்தேன். அந்த டைம் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டோம், ஆனால் பார்த்துக்கொள்ளலை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் டைமும் நான் வீடியோ போடக்கொள்ள இவர் வந்து இருக்கல, சஃபாஸ் ப்ரோ வந்து இருந்தார். இப்போ தான் இன்னைத்தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் ரெண்டு பேரும். அந்த சந்தத்தில் மகிழ்ச்சி ப்ரோ. இது வந்து இவர் தான், இவரை நீங்கள் என்ன ஃபஸ்ட் வீடியோலையும் பார்த்துப்பீங்க. சஃப்ராஸ் ஸ்ட்ரீட் எக்ஸ்பர்ட்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. இவர் வந்து நாங்கள் காத்தாங்குடியில் பார்த்தோம். எங்களுக்கு நிறைய இடங்கள் வந்து இலங்கையை சுற்றி நாங்கள் பயணம் செய்யக்கொள்ள வந்து இவர் வந்து காத்தாங்குடியை சுற்றி காட்டினார் எனக்கு. உங்களை எல்லாம் கண்டிருப்பீங்க ப்ரோ, உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களோட சேனல் வந்து எப்படி போயிட்டு கொண்டிருக்குது இப்போ? பரவாயில்ல ப்ரோ, இப்போ 324 சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டுருக்கு. மெயினான விஷயம் வந்து சிலங்கா பொறுத்தவரைக்கும் மோட்டோலாக்ஸுக்கு வந்து யாருமே முக்கியத்துவம் கொடுக்காதுல்ல, கண்டிப்பாக வந்து இனியாவது முக்கியத்துவம் கொடுங்க, என்னதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ப்ரோ வந்து நிறைய தரக்கு வந்திருந்தாரு, கடைசியாக வரப்பிலே மழையை விட்டுட்டு வந்திருந்தாரு, அதால் நிறைய சுற்றி காட்ட முடியலை. மழை பெய்ஞ்சி வந்துச்சு தான், இந்த ஈ கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஸோ கண்டிப்பாக நிறைய இடத்தை காட்டுவார் நினைக்கிறன். அடுத்து வந்து எங்களோட மோட்டோ விலகில் வந்து பிளக் போடுறதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்னு சொன்னால் இவர் தான். இவரை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். தினுஷ் ப்ரோ பசரலேருந்து இருக்காரு, பதுல ஏரியாவில் தான் இருக்கிறார், லுனுகால லுனுகால ஏரியாவில் தான் இருக்கிறாரு ப்ரோ. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். நான் தினுஷ், தினுஷ் ப்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் ப்ளாக் சேனல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை விடுங்க. இப்போ தலைவர் வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இலங்கையை சுற்றி ஒரு ரைடு போனாப்புலாம், எப்படி இருந்துச்சு அந்த ரைடு? ரைடு வந்து நல்லா இருந்துச்சு, இலங்கையை பற்றி ஒரு நன்மதிப்பு வந்துருச்சு. எங்களோட தலைவர்கிட்டையும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளணும், அதை பற்றி ஐடியாக்கல. கிட்டத்தட்ட எத்தனை நாள் எடுத்துச்சு? கிட்டத்தட்ட 10 போகணும், ரெண்டு முறை போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து 8 டேஸ் கிட்ட போகணும், 5 பேர் போகணும். இந்த முறை ரெண்டு பேர் தான் போகணும், 10 போகணும். அப்படின்னா எரவுன் ஸ்ரீலங்கா, எரவுன் ஸ்ரீலங்கா கடலோர பகுதிகள் மட்டும். கங்க்ராச்சுலேஷன், தொடர்ந்து பண்ணுங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சேனல்? சேனல் வந்து இப்போதான் படிப்படியாக முன்னேறி கொண்டு இருக்குது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் சூப்பர். அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால், நான் வந்து ப்ளாக்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு முன்னுக்கு, யூடியூப் தொடங்குறதுக்கு முன்னுக்கு இவரை பார்த்து, இவருடைய வீடியோஸை பார்த்து தான் நான் வந்து இம்ப்ரெஸ் ஆகினேன். அதே போல் அவரும் வந்து எங்களே போல் அப்படின்னா, நாங்கள் 4 இருக்கிறோம், அவர் நாங்கள் 4 வந்து அவரை பார்த்து தான் ஃபாலோ பண்ணினோம். பயணங்களின் காதல்னு சொல்லக்கூடலாம். இவரை வந்து ஜெசி ப்ரோ தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் வந்து ஜெசி ப்ளாக்ஸ்னு செஞ்சு கொண்டிருக்கிறார். அவரோட கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் கேள்விகள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்க தானே, கேட்கலாம் தானே? பதில் சொல்கிறக்கூடிய நிலைமையில் இருக்கேன். அப்படி சொன்னால் இவர் தான் ஜெசி. நான் வந்து யூடியூப் தொடங்குறதுக்கு முன்னுக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணுவேன், ஆனால் யூடியூப் போன பிறகு இவருடைய வீடியோஸ் தான். இலங்கையில் வந்து 1 மொட்டோ விலகஸ் வந்து இவர் தான் தொடங்கி வச்சுருந்தார் அந்த காலத்தில். சரியான வரவேற்பு இப்போவும் இல்லை, இப்போவும் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இப்போ ஈக்கிறோம் மொட்டோ விலக் செய்கிறதுக்கு. இவர் வந்து இப்போ இல்லை, மொட்டோ விலக்னு சொன்னால் சும்மா ட்ராவலர்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கனவு பயணம் உண்டிக்கும். அதில் வந்து 1 இருக்கிற வந்து லடாக், 2 வந்து வேர்ல்டு டூர் போகிறது. லடாக் வந்து இப்போ உங்களுக்கு நான் சும்மா சொல்ல போனால், இலங்கையிலே வந்து டூர் பண்ணுறது வந்து சும்மா கஷ்டம். அப்படின்னா இலங்கையை சுற்றி வர்றதோ இல்லாட்டி இலங்கையில் ஒரு பகுதிகளுக்கு போகிறதோ கஷ்டம். அப்படின்னு சொன்னால் ஒன்று வருமானம் இருக்கணும், இல்லாட்டி செலவுகள் அதிகம், அப்படி நிறைய விடயங்கள் இருக்குது. எங்களோட தலைவர் வந்து இந்தியாவுக்கு லடாக்கும் போயிட்டு வந்தார், அதே போல் வேர்ல்டு டூரில் 2-3 கண்ட்ரியையும்
கவர் பண்ணிட்டாரு. அதே போல் அவரை பார்த்து தான் நாங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனக்கும் கனவு பயணம் ஒன்றாதாகிறது லடாக் தான். கட்டாயம் அதை பற்றி இவர்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளும். ப்ரோ, நீங்கள் வந்து லடாக் போயிருந்தீங்க, அப்போ இலங்கையில் முக்கால்வாசி எல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இலங்கையில் இலங்கையில் வந்து நாங்கள் சும்மா சொல்லுவோம், உங்களோட சகோதர மொழி சிங்களம் தெரியாமலே இலங்கையில் வந்து சுற்றுவது கஷ்டம். கஷ்டம்னு சொன்னால் கடினம், ஏன்னா நிறைய பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளும். இப்போ நீங்கள் வந்து மொழியும் தெரியாமல் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா விட்டு வேறு நாடுகளும் போயிருந்தீங்க, மொழி தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, இந்தியாவில் சரி லாவோஸ் அப்படி நாடுகள் போயிருந்தீங்க, அப்போ அந்த நீங்கள் ஸ்ட்ரகல் பண்ணின விடயங்கள் மொழியாக தான் இருக்குது மெயினாக. உங்களோட அனுபவம் பற்றி கொஞ்சம் சொல்லலாமே. உண்மையிலுமே எல்லா நாட்டுக்கு போனாலும் மொழி முக்கியமான ஒரு விஷயம். அப்படி இருக்கீங்களா, ஒரு சில இடங்களில் ஆங்கிலம் கதைப்பினம் அதை வச்சு சமாளித்து கொள்ளலாம். அப்படி இல்லாத இடங்களில் ஊமை பாசை தான் கிடைக்கணும். சாப்பாடு அப்படின்னா ஏதாவது ஒன்று தருவாங்க, இல்லை மெனு காட்ட பார்த்து கையை காட்டினா சரி அதுக்கு இடமே தருவாங்க. ஏன்னா நான் கூட இந்தியாவில் ஹைதராபாத் போயிருந்தேன், அப்போ இங்கே போய் அங்கே என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் வளமையாக சாப்பிட்றோம், சோறு கறி சாப்பிடுவோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னாண்டா போய் ஒரு கடைக்கு போயிட்டு என்ன சாப்பாடு சொல்லலாம் ஒன்றும் தெரியாது. அந்த பாய் நடந்தவர் ஆள் இருந்தார், தொட்டு காட்டினா குழந்தை தந்தார். அதே மாதிரி காசு சொன்னாலும் விளங்காது, அதெல்லாம் 100 ஆசை கொடுத்துட்டு அவர் மிச்சத்தை எடுத்துட்டு மிச்சத்தை தந்தார், செலவு எடுத்துட்டு மிச்சத்தை தந்தார். அதெல்லாமே ஒரு வித்தியாசமானவரும். அதே மாதிரி லாவோஸ் கம்போடியால அது சுத்தம், ஏன்னா இலங்கை இந்தியாலேயாவது ஒரு கொஞ்சம் தமிழராக்கலாம் அப்பப்போ பார்க்கலாம், ஆனால் இந்தியாவிலாம் சான்ஸே இல்லை. நல்லா இருந்தது, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். ட்ராவலிங்கில் பிடிச்ச விஷயம் அது. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து எஃபர்ட் போட்டால் தான் எனக்கு இது கிடைக்கும். இப்போ இந்தியாவிலலாம் வந்து சும்மா நார்மலாகவே செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இலங்கையில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இன்னும் கிடைக்க பெறல அப்படின்னு தான் சொல்லலாம். அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் சும்மா மொட்டை உள்ள பைக் எடுத்துகிட்டு போனாலே நிறைய பேர் ஏசுவாங்க, பைத்தியக்காரனா வேலை செய்யலையா அப்படின்னா, சும்மா சல்லி கூட இருக்கா அப்படின்னு தான் ஏசுவாங்க எல்லோரும். சும்மையே வீணாக செலவழிக்கிற அப்படின்னா தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியும் அதில் ஒரு அனுபவம் ஒன்று வருதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இலங்கை வந்து சின்ன ஒரு நாடு ஒன்று தான், இந்தியாவில் ஒரு மாநிலத்தை எடுத்தால் அப்படின்னா தமிழ்நாடு அந்த அளவு தான் இலங்கை இருக்கும். மேலேருந்து கீழே அப்படின்னா அதை விட சின்னது. யாழ்ப்பாணத்துலேருந்து காலிக்கு எடுத்தால் கூட 600 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த 600 கிலோமீட்டர் போகிறதுக்கே வந்து நாக்கு தள்ளும் எங்களுக்கு. அப்போ இந்தியாவில் வந்து ஜெசி ப்ரோ வந்து ஒன் டேக்கு வந்து ஒரு நாளில் வந்து 600-500 கிலோமீட்டர் ஓடிக்கிறார். இப்போ எங்களுக்கு வந்து இலங்கையை பொறுத்தவரையில் 200 கிலோமீட்டர் போகிறதே ரொம்ப கஷ்டமான விடயம் ஒன்று தான். அதுபோல் ஜெசி ப்ரோ, நீங்கள் வந்து மோட்டோ பிளாகர் அப்படின்னா ட்ராவலர்ஸ், அவங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள் என்ன நினைப்பீங்க? முதலாவது, பைக்கில் போகிறமெண்டாலே டூர் போகிறமெண்டாலே வீடுகளில் விட மாட்டாங்களா, அப்படி இருக்கல வீட்டில் தர நம்பிக்கை சரியான ஒரு முறையில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி எல்லாருமே ஃபுல் டைமாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு முட்டாள்தனம். அதுக்கான ஒரு உங்களுக்கு சரியான ஒரு இன்கம் வருதுண்டா, அதை யூஸ் பண்ணிக்கொண்டு கிழமையிலையோ இல்லை மாதத்துலேயோ ஒரு ட்ரிப் ஒன்று போனீங்களாண்டா நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப்பை பிளான் பண்ணுங்கள். ட்ரிப்பே லைஃப் ஆகக்கூடாது, லைஃப்பில் ட்ரிப் இருக்கணும், அவ்வளோதான். அதே போல் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸில் ஜெசி ப்ளாக் அப்படின்னு ஜெசி ப்ரோட வீடியோவில் வந்து நிறைய கண்டிருக்கும். அவர் வந்து குடும்பத்தை தான் ஒன்றாவது முன்னேற்படுத்துவார். குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதே போல் தான் நாங்களும் குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. அதே போல் குடும்பம் நினைக்காமல் எதுவும் இல்லை. இப்போ ஜெசி ப்ரோ வந்து இலங்கையை மட்டும் இல்லை, இந்தியா அதே போல் 2-3 நாடுகளும் லாவோஸ் போன்ற நாடுகளும் பெய்த்து வந்துட்டார். நாங்களும் அந்த நிலைமையில தான் இருக்கிறோம். எந்த ஒரு இதுன்னு சொன்னாலும் குடும்பம் தான் மெயினில் வர்றது, அதை மறந்து யாரும் போகாதீங்க. அதே போல் ப்ரோ, நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சமுதாயம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து மொட்டை உலக எடுத்துக்கொண்டா வீல் பண்ணுறதாக இருக்கட்டும், மாடிஃபை பண்ணுறதாக இருக்கட்டும், அப்படி நிறைய விடயங்கள் செய்கிறாங்க. இப்போ அதை மாதிரி எங்களையே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி போ, இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த வாலிபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் ப்ரோ, இப்போ பைக்கர்ஸ்ன்றது வேறு, ட்ராவலர்ஸ்ன்றது வேறு. பைக்கர்ஸ் வீலி அடிப்பாங்க, கட்டிங் அடிப்பாங்க, முடிவு ட்ராவலரை மாடிஃபை பண்ணுவாங்க, ஆனால் அது ஒரு வித்தியாசமான முறையில் மாடிஃபை பண்ணுவாங்க. பைக்கர்ஸை விடுவோமே, ட்ராவலர் ரெண்டு வரைக்கும் நீங்கள் முக்கியமாக ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வேண்டாம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ரோட்டு தெரியாத இடத்துல ஓவர்டேக் பண்ணவே பண்ணாங்க தயவுசெய்து. அதோட உங்களோட பைக்கை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஒரு இடத்துல என்னால் ஓவர்டேக் பண்ண இல்லை இந்த பைக் போகும் அப்படின்ற தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நீங்கள் கொண்டு போகணும், இல்லாட்டிக்கு போகக்கூடாது. உங்களோட பைக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். அனுபவம்னு சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ ஜெசி ப்ரோட வந்து வீடியோஸை வந்து வீட்டிலேருந்து ஃபோனில் இல்லாட்டி ஆஃபீஸ்லேருந்து ஃபோனில் தான் பார்த்து கொண்டிருப்போம். நான் ஒரு நாள் அவரோட தங்கிக்கிறேன். அவரோட இருந்தத்தில் என்ன தந்த அறிவுரைகள் தான் கூட. அதே போல் இவர் வந்து சிம்பிள் ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யார் பேசினாலும் பேசுவார். சும்மா சாதாரணமாக நாங்கள் இலங்கை எடுத்துக்கொண்டா மெசேஜ் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் மெசேஜ் போட்டால் யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க, ஆனால் இவர் எனக்கு ரிப்ளை பண்ணிக்கிறாரு. அதே போல் இவர் கண்டோட எனக்கிட்ட கேட்டது, ப்ரோ நீங்கள் இந்த ஒரு ப்ளாக் வீடியோன்னு போட்டிருந்தீங்க தானே அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு வந்து
இவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, இவ்வளோ தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்களே பார்க்காத வீடியோ ஜெசி ப்ரோ பார்த்துக்கிறாரு. அதுவும் எனக்கு கண்டவர் என்ன சொன்னார் வந்து, ப்ரோ நீங்கள் வந்து மூஞ்சி காட்டி பேசுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஏன்னா என்ன அவருக்கு என்ன தெரியும், ஆனால் என்னைய கண்டது இல்லை. அதுதான் கண்டோன்னு அவர் சொன்னார். ஒரு நாள் இல்லை, ரெண்டு மூணு நாள் அவரோட ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் அவளோட பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து காத்தாங்குடி சில்ட்ரன்ஸ் பார்க் பீச்சில் வந்து மீட்டப் பண்ண வச்சுக்கிறோம். பார்ப்போம், ஒரு உறவாக இருந்தாலும் அது நாங்கள் சேர்க்குற ஒரு இதுதான். ப்ரோ மீட்டப்புக்கு எப்படி ரெடி ஆகிக்கிறீங்களா? மீட்டப்புக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்றத விட எதிர்பார்த்துருக்கிறேன். ஒருத்தர் வந்தால் கூட நாங்கள் சம்பாதிச்ச உறவு ஒன்று தான் இருக்கும். ஆனால் மட்டக்களப்பை பொறுத்தம்பெல்லாம் அப்படி ஈஸியாக விட்டுற மாட்டாங்க, ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது, மீட்டப் போய் தான் நாங்கள் பார்க்கணும். ப்ரோ நீங்கள் வந்து இலங்கையில் போகாத இடம் ஏதாச்சும் ஒன்று இருக்கா? ஓகே, அப்படின்னா நாங்கள் மீட்டப்பில் சந்திக்கலாம். ஜெசி ப்ரோ மிக்க நன்றி, உங்களை சந்திச்சு. இதற்கு சொல்லிக்கொண்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பெரியாக்களும் இல்லை, யாருமே சின்னாக்களும் இல்லை. அது ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய போகிறோம்னா அதுக்கான எஃபெக்ட்ஸை போடணும். ப்ரோ வந்து இப்போ நீங்கள் கதை கேக்கலே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பதட்டம் அந்த ஒரு உணர்வு இருக்குது, அது எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான், ஆனால் ஒரு சிலர் எல்லாருமே சொல்லலாது, ஒரு சிலர் தானுன்ற ஒரு அகங்காரம் இருக்கும், அது இருந்தால் எப்பயுமே அழிஞ்சு போயிடுவாங்க. எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த ஃப்ரெண்ட் இவன் அடிக்கடி சொல்லுவான், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் எனக்கு இருக்கல. ஏன்னா நான் ஒரு மோட்டோ விளக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது, சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஒரு விஷயத்த பார்த்து பார்த்தா, ஆனால் இப்போ யூடியூப்ன்றதும் தெரிய வந்துட்டு, மோட்டோ விளக்குன்றதும் தெரிய வந்துட்டு, அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு அவங்களை சொல்லிக் கொடுக்கணும். அதை தவிர்த்துட்டு என்னடா கதைக்கிற, என்னடா நீ இப்படி இருக்க, உனக்கு சரி வராது அப்படின்றது டீ மோட்டிவேட் பண்ணவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லிக் கொடுங்க, அவங்களுக்கு ஏழுமானதை சப்போர்ட்டை பண்ணுங்க. அது எனக்கே இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கறது என்ன சொல்லுவாங்க, மக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட். அதே மாதிரி நான் என்ன செய்வேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவேன். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லாமே ஒரு நாளில் ஜெயிப்போம், உங்களோட ட்ரீம் ரைடும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றத நான் வேண்டிக்கொள்கிறேன். எல்லாம் பார்த்துப்பேன், இதுதான் ஜெசி ப்ரோ, பார்த்துக்கொள்ளுங்க, மனசு தான் ஜெசி ப்ரோ அப்படின்னு சொன்னால் நாங்கள் அப்படி பிழைகள் செய்வோன்ற யாரும் எல்லாரும் மனிதர்கள் தான். அவர் அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கொள்வது தான் மிக முக்கியமான விடயம். இவரோட ஒரு நாள் இருந்தேன், ஒரு நாள் இருந்ததுக்கு எனக்கு அறிவுரைகள் தான் நிறைய தந்திருந்தார். அது பெரிய பொக்கிசம் தான் சொல்லலாம். மிக்க நன்றி ப்ரோ, உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. ஓகே, பாய்.